சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. கடந்த கால மாநாடுகள்ல விருந்தினர்கள் வருவாங்க, ஆனா இந்த முறை அந்த விருந்தினர்களோட லிஸ்ட் வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைலான லிஸ்ட். செவரல் ஃபீல்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி ஒரு பக்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் லெதர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸும் நான் லெதரும் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. இந்த 4-5 வருடங்களில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில துறையினுடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமான வளர்ச்சி. எஸ்பெஷலி பெரிய நம்பர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ குஜராத் நாளைக்கு சப்மிட் வரப்போகுது, அவங்க எத்தனை 100,000 கோடி கொடுப்பாங்கன்னு தெரியாது, அதை வச்சு விமர்சனங்கள் வரும். ஸோ குஜராத்தை வந்து தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணும்போது இதை இண்டஸ்ட்ரியாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அப்போ சோசியலாக கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரசாங்கத்தில் யார் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை அடைய முடிகிறது. ஏன்னா வணக்கம் நேர்களே, விகடன் பொலிட்டிக் டாக்ஸின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். இந்த நேர்காணல் பகுதியில் தமிழ்நாடு அரசு 2 தினங்கள் வந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இலக்கானது வந்து 5.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு, ஆனால் 6,000,000 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் வந்து நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலுமே என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த 2 தினங்கள் நடந்திருக்கு, கடந்த காலங்களில் நடந்த இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கும் இதற்கும் எத்தகைய ஒரு வேறுபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு பல விஷயங்கள் தான் வந்து நம்ம சார்கிட்ட பேசுகிறோம், அங்கே பேசலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருந்துச்சு சார் 2 தினங்கள் முதலீட்டாளர் மாநாடு? இல்லை, இந்த முதலீட்டாளர் மாநாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு அந்த தொழில்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடு, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தில் சொன்ன மாதிரி கடந்த கால மாநாடுகளுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால மாநாடுகளில் விருந்தினர்கள் வருவாங்க, நிச்சயமான விருந்தினர்கள்லாம் இருந்தாங்க, ஆனால் இந்த முறை அந்த விருந்தினர்களோட லிஸ்ட் வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைலான லிஸ்ட்டாக இருந்தது. அதாவது செமிகண்டக்டர் அப்படிங்கிற அந்த சிப் மேக்கிங்கில் தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய வேண்டும் அப்படின்ற இலக்கை வைத்து பயணிக்கிறதுனால இங்கே ஏற்கனவே சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஆனால் நம்ம தயாரிக்கிற சிப் எல்லாமே இங்கே டிசைன் பண்ணி அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், இங்கே டிசைன் பண்ணி நாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த சிப்ஸை. ஸோ இது நம்மளே உருவாக்கி நம்மளே 2-3 பிராண்ட்ஸை உருவாக்கணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இந்திய அரசாங்கம் வந்து 2-3 ஸ்கீம்ஸ் கொண்டிருக்கிற நிலமையில் அங்கே வந்து தமிழ்நாடு போன்ற முன்னணி மாநிலங்கள் வந்து அதில் வந்து முக்கிய பங்காற்றணும்னு நினைக்கின்ற அந்த சூழலில் இந்த செமிகண்டக்டர் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஆளுமைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் கிறிஸ் மில்லர் அப்படிங்கிறவரை நான் தனியாக பேட்டியும் எடுத்திருக்கேன். அவர் கிறிஸ் மில்லர் பார்த்தீங்கன்னா சிப்வார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார் 2022 ஆம் ஆண்டு. அந்த புத்தகம் எப்படின்னா வந்து கோல்டு வாருக்கு அப்புறம் 1948-49 பிறகு பனிப்போருக்கு அப்புறம் அமெரிக்கா எப்படி உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக உருவாகியது, அதில் இந்த சிப்பு செமிகண்டக்டர்ஸ்லாம் எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றியது, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சைனா, யூஎஸ், தைவான் இது போன்ற நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த டென்ஷன்ஸு இதெல்லாம் எப்படி வந்து உருவாகினது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம், 500,000 பேரால் படிக்கப்பட்ட புத்தகம். ஒரு அவர் அந்த ஆத்தர் கிறிஸ் மில்லர் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்துருந்தார், அவர் வந்து 2 நாள் அந்த செஷனும் எடுத்தார், பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவருடைய பிரசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அவரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. திரு ரகுராம் ராஜனும் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் சரி, அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து ரொம்பவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்கள் எப்படி வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கின்றன,
அந்த நிதி பகிர்வில் வந்து எப்படி தென் மாநிலங்கள் அதிருப்தியில் இருக்கின்றன, அந்த அதிருப்தியை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும். 2026 டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா அவர்களுடைய அதிருப்தி அதிகமாகும், அதை வந்து மத்திய அரசு கவனிக்க வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்களை பற்றி பேசினார்கள். பல ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய, திரு ஆனந்த் மகேந்திரா அவர்கள் வந்திருந்தாங்க, அவரும் ஒரு செஷனில் பேசினார். அப்புறம் தொடக்க விழாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள், ஓலாவினுடைய பாவேஷ் அகர்வால் பேசினார், அதன் பிறகு கோத்ரேஜ் கம்பெனியினுடைய எம்டி நிஷாபா கோத்ரேஜ் அவர்கள் பேசினாங்க, அதன் பிறகு டாடா எலக்ட்ரானிக்ஸில் இருந்து வந்துருந்தாங்க. அது மாதிரி ஒரு மாநாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நல்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இது 2015 நடந்தது, 19 நடந்தது, 4-5 கழித்து நடக்கும்போது இதில் என்னன்னா, இந்த 4-5 தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில துறையினுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சி. எஸ்பெஷலி 2019 அப்புறம் இப்போ நடக்கிற இந்த ஜிம்ல எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், ஃபோன் அசம்பிளிங், இந்த இஷ்யூவில் வந்து தமிழ்நாடு வந்து இந்த செக்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மின்னணு சாதனங்கள் இருக்குல்ல, ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு டிவைஸாக இருக்கலாம், இதில் வந்து 41% வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஷேர். இது எப்படி அச்சீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு தாய்வான் கம்பெனி, தமிழ்நாட்டுக்குள் ஏற்கனவே இருந்தவர்கள் வேறு ஒரு காரணங்களுக்காக தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான சலுகைகள் அன்றைய அதிமுக அரசால் கொடுக்கப்படுகிறது. அவங்க வந்து ஸ்லோவா ஐபோன் அசம்பிளிங்காக தான் வராங்க, ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க ஐபோன் அசம்பிளி. கோவிட் வருது, அந்த பேண்டமிக்ல சைனாவில் ஏற்படுற அந்த சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸ்னால அவங்க இந்தியாவில் சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்ல நீங்கள் ஐபோன் 11 ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை இன்று 40,000-க்கும் மேற்பட்ட பெரும்பாலான பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக அது இருக்கு. திரு எடப்பாடி அவர்கள் வந்து அப்போ அந்த ஃபேக்டரியை கொண்டு வராங்க, அதன் பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த ஃபேக்டரியை வந்து அவங்க எக்கச்சக்கமான எக்ஸ்பான்ஷன்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கணக்கில் எக்ஸ்பான்ஷனுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஃபேக்ட்ரி வந்து இப்போ ஐபோனை தயாரிக்கிறதுனால அந்த வால்யூம்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது. அதே போன்று பெகட்ரான் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையும் 2021 பிப்ரவரியில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு 2022 அந்த தொழிற்சாலையானது வந்து தொடங்கப்பட்டது. அந்த வால்யூம்ஸும் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போன்று ஓசூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற கம்பெனியும் ஆப்பிள் ஃபோன் உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. அந்த காம்பனன்ட்ஸ் இது மூணும் சேரும் பொழுது நமக்கு வந்து வால்யூம் அதிகமாகுது. இந்த வால்யூம் இன்னும் அதிகமாகும். ஏன்னா சிஸ்கோ அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் வரும் கிட்டத்தட்ட ஏப்ரல் அல்லது மே மாதத்திலிருந்து அவர்களுடைய ப்ரொடக்ஷனை இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் ஏறுமுகம் தான். இப்போ இந்த ஜிம்ல பார்த்தீங்கன்னா கூட டாடா எலக்ட்ரானிக்ஸும் பெகட்ரானும் அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமான அமௌண்ட்டை வந்து இந்த ஜிம்ல வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள்லாம் சொன்ன அமௌண்ட்டை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது ஃபோக்கஸ். இதுல இருந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, இங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக அரசியல் பேசப்பட்டாலும் கூட இரண்டு கட்சிகளுமே யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஒருவர் கொண்டு வந்த பாலிசியை இன்னொருவர் டச் பண்ண மாட்டாங்க. முன்னாடி அந்த விஷயங்களை குறிப்பிட்டு ரொம்ப எக்ஸ்பிளனா நம்மகிட்ட பேசிருந்தீங்க. இப்ப இதுல சார் நம்பர்ஸ் காட்டிட்டாங்க, முதல் நாளே வந்து நாங்களை எதிர்பார்த்த விஷயம் வந்து நடந்துருச்சுங்கிறாங்க. அடுத்த நாள் 6.6 கோடி அளவுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு நம்பர்ஸ்ல காட்டுறாங்க, பட் ஆனா வந்து வராது அப்படிங்கிற அந்த விமர்சனம் அரசியல் ரீதியான விமர்சனம் தான். இல்லை அது அது அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டுமல்ல, அது நியாயமான விமர்சனமும் கூட. பட் இதை இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா, சி இப்போ சைன் பண்ணுறது எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான். இதில் ஒரு 600 எம்ஓயூஸ் போட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு 150 பேர் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு போடுறவங்களா இருப்பாங்க. அதில் எல்லாம் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ், பெகட்ரானு. இப்போது இன்னொரு விஷயம் வந்து இந்த நான் லெதர் ஃபுட்வேர், தோல் இல்லாத
ஷூஸு, இந்த செருப்பெல்லாம் போடுற இந்த தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வந்து இமீடியட்டா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இவங்கெல்லாம் வந்து இமீடியட்டா தங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு ரூரல் ஏரியால வந்து இவ்வளவு பெரிய ஜாப்ஸ், கிட்டத்தட்ட அந்த நான் லெதர் ஃபுட்வேர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 42,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு, 42,000 பேருக்கான வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடிக்குள்ளேயே வந்துருது. இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க சொல்ற அந்த 600,000 கோடி ஒண்ணுமே இல்லை, ஆனா இந்த 4,000 கோடி மட்டுமே கிட்டத்தட்ட 42,000 பேருக்கு, அதுவும் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஃபுட்வேர். ஸோ இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் என்னன்னா, நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னை பொறுத்தவரையில் இந்த 6.64 கோடி சொல்றாங்கல்ல, இதுல ஒரு 3,00,000 கோடி வந்தாலே மிகப்பெரிய விஷயம். 75% எதிர்பார்க்கறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல, 75% வந்து ஹை சக்சஸ் ரேட், அது அது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனா பண்றதுல வந்து நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியினோட பெயர் ஸ்டெலான்டைன் நினைக்கிறேன். அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு கார் தொழிற்சாலை அமைப்போம் சொல்றாங்க. அவங்க லேண்டையும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்க நிச்சயமா வருவாங்க. 2,000 கோடி சொல்லியிருக்காங்க, இன்னும் அது 3,000 கோடியாகவும் ஆகலாம், இல்லை 1,500 கோடி, ஒரு 500 கோடி அதுல ஷார்டேஜ் வரலாம். ஸோ மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களோட கமிட்மெண்ட்ல இருந்து பின்னால போக மாட்டாங்க. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்ப குஜராத் நாளைக்கு சப்மிட் வரப்போகுது, அவங்க 300,000 கோடி கொடுப்பாங்கன்னு தெரியாது, அதை வச்சு விமர்சனங்கள் வரும். ஸோ அதனால இது வந்து திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் சரி, இப்பவும் சரி, இவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கு. அந்த ப்ரெஷர்னால வந்த நம்பர் தான் இது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு லேண்டும் கிடைக்கணும் இல்லை. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரினியூவபிள் எனர்ஜியில பாத்தீங்கன்னா நிறைய வருது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளீன் எனர்ஜி வேணும், இன்னொன்னு கிளீன் எனர்ஜி இந்த அளவுக்கு ஜெனரேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பவர் டாரிஃப் எல்லாம் குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசுமையான அந்த அந்த கரண்ட் வந்து கொஞ்சம் நல்ல கரண்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணுற அந்த கோல்லாம் வராமல் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜினா இந்த கிளைமேட்டுக்கு வந்து உங்களுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்ல ஒரு மாசு இல்லாத இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு 1,50,000 கோடி கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 கோடியாவது வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும். பட் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செவரல் ஃபீல்ட்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி ஒரு பக்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் லெதர், எலக்ட்ரானிக்ஸும் நான் லெதரும் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஃபேக்ட்ரி டாட்டா வந்து இப்போ கிட்டத்தட்ட 12,000 கோடியில் வந்து அவங்களுடைய ஓசூர் தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணுறாங்க. எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஃபோனுடைய என்க்ளோஷர்ஸை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரியோட விரிவாக்கமும் நடக்க போகுது. ஒரு ஐஃபோன் தயாரிக்கும் தொழிற்சாலையும் அங்கு வரப்போகிறது. அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நபர்களுக்கு வீடு கட்டும் அந்த பணியும் அங்கேயே நடைபெறும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 12,000 கோடி, இதுல 40,000 பேருக்கு வந்து அவங்க வேலை கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு 40,000 பேருக்கு ஒரு 10,000 கோடியில் வேலை கிடைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அது ஏன்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 12வது படித்த ஒரு பெண்ணுக்கு அங்க வேலை கிடைக்கும், 25,000 மாசம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஃபுட்வேர்லயும் அதே தான், கிட்டத்தட்ட ஒரு 18,000 to 20,000. ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு 20,000 என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அது ஆமா தொடக்க நிலையில அது என்ன ஆகும்னா, அது வந்து அந்த ரிப்ளிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காது, கிராமப்புற எக்கனாமியை வந்து வளர்க்கும். ஸோ இது ஒரு விஷயம். இந்த லெதரு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதற்கான வேலை வாய்ப்புகள் வந்து மிகவும் அது வந்து அதிக எண்ணிக்கையில் இது இருக்கும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே தமிழ்நாடு அரசையும்
அதிகாரிகளையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் பாராட்டியே தீருவேன். ஓகே, எம்ஓயு வந்து கிட்டத்தட்ட 600 பக்கம் சைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் லிஸ்ட்டு வெளியிடலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் பார்க்க முடியுது. ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 கம்பெனிக்கான லிஸ்ட் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸு. மற்ற லிஸ்ட்டையும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம், ஒரு சில எம்ஓயு சைன் பண்ணாமல் பட் வந்து சைன் பண்ற ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணணும், அரசாங்கம் அதை ரிலீஸ் பண்ணணும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பப்ளிக்கா இவ்வளவுன்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளவுக்கான கணக்கு நீங்க கொடுக்கணும் இல்ல. அதுல வந்து அரசாங்கம் வந்து வேற எந்த பதிலையும் சொல்லி சமாளிக்க முடியாது. 2015-19 அந்த காலகட்டங்கள்ல அவங்க சொன்ன நம்பர் சொன்ன ஒரு நம்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கான முதலீடுகள் அந்த காலகட்டம் இல்லை, அதுல வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட ஒரு 30%, 19 வந்து கிட்டத்தட்ட ஒரு 37% தான் போன வருஷம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு 50% இவங்க கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஓகே, அவ்வளோதான் வரோங்க, அவ்வளோதான் வரும். ஏன்னா இந்த முதலீட்டாளர் மாநாடுங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வரும்பொழுது ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், கிறிஸ் மில்லர் இது போன்ற ஆட்கள் வரும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். இவ்வளோ பேர் வராங்களே, அப்போ இந்த மாநிலத்தில் என்ன இருக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க, அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அது போன்ற விஷயங்கள் நடக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள், இந்த மாணவர்கள் வந்திருந்தாங்க, அதில் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த யமஹா பைக்கினுடைய என்ஜின் அங்கே இருக்கு, இந்த கம்பெனியோட என்ஜின் இருக்கு, இவங்கெல்லாம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த என்ஜினை போய் பார்க்கறது, அந்த என்ஜின் இவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்குது, இத்தனை சிசி இருக்குது அப்படிங்கிற பேச்சுகளெல்லாம் அங்கே மாணவர்களிடையே கேட்க முடிந்தது. இதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா மாணவர்கள் வளரும் போதே அவங்க வந்து அந்த விஷயங்களை பார்த்து படித்து அது வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், அந்த என்ஜின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஷோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய புதுசாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாநாடு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு மாநாடு, ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணலாமா சார்? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து குஜராத்தோட கம்பேர் பண்ணுறாரு, வைப்ரண்ட் குஜராத் நடக்க போகுது, அங்கே வர்றதை விட இங்கே ரொம்ப குறைவாக இருந்திருக்குன்னு அந்த கம்பேரிசன்லாம் கண்டிப்பாக இல்லை. அந்த கம்பாரிசன் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ குஜராத்தில் நீங்கள் நான் லெதர் ஃபுட்வேர் போய் போட மாட்டாங்க யாரும். குஜராத்தில் எலக்ட்ரானிக்ஸ் யார் இருக்கா சொல்ல சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய பிளேயர் குஜராத்தில் எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்கன்னா இல்லை. அங்கே வந்து கார் மேனுஃபேக்சரிங் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இங்கே ஃபோர்டு வந்து எப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆனாங்களோ அவங்களுடைய பிளான்ட்டை வந்து மறைமலை நகரில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை வந்து டாட்டா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சொன்னது. ஆனால் குஜராத்துக்கு அவங்க போனாங்க, குஜராத்தினுடைய பிளான்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் விமர்சனம் இங்கே வந்தது. அவங்க குஜராத் பிளான்ட் எடுத்தது காரணம் என்னென்னா, அவங்களுடைய டாட்டா பிளான்ட்டும் ஃபோர்டு பிளான்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு சுவர் மட்டும்தான். ஓகே, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பிளான்ட் விற்பனைக்கு வரும்போது அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் எந்த மாநிலத்தோடும் எந்த மாநிலத்தையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வேற என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது? இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்கே ஆட்டோமொபைல் இருக்காங்க, குஜராத்லேயும் ஆட்டோமொபைல் இப்போ ஃபோர்டும் டாட்டாவும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன வால்யூ, ஹுண்டாய் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து எத்தனை லட்சம் வெஹிக்கிள்ஸ் ஒரு மாதத்துக்கு அவங்க அனுப்புறாங்கன்றதை நீங்கள் சொல்லவே முடியாது. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் பிஎம்டபிள்யூ தமிழ்நாட்டில் தான் இருக்குது, டைம்லர் இருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷனுடைய லோக்கஸ் வந்து தமிழ்நாடு தான். பெகட்ரானும் சரி, ஃபாக்ஸ்கானும் சரி, கிட்டத்தட்ட ஆப்பிளினுடைய இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஃபோன்ஸ்னுடைய பர்சன்டேஜ் வந்து 7%, கிட்டத்தட்ட 6.25% அதில் தமிழ்நாடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்கள் ஆப்பிள் போன்ற ஒரு நிறுவனம் அவர்களுடைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கை தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்கன்னா நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஸ்கோ, ஆமாம், சிஸ்கோ வந்திருக்காங்கல்ல, இப்போ சிஸ்கோ வந்திருக்காங்க. மைக்ரான் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் ஏன் குஜராத்துக்கு போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குஜராத்துக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பிரதமர் அந்த மாநிலத்தை சார்ந்தவர், அந்த மாநிலத்துக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு போனால் பயங்கர சலுகைகள் மத்திய அரசே கொடுக்குறாங்க. பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாமே ஏன் குஜராத்துக்கு மட்டும் போகுது, இல்லை பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் போகுது
எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு ஏன் வரமாட்டிருந்து. ஸோ அந்த மாதிரி அரசியலா பேசணும்னா இந்த மாதிரி கேள்விகளையும் கேட்கலாம். இன்னொரு விஷயம் ஜீவா, இந்த டேட்டா சென்டர் மற்றும் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு டெக்னாலஜி சென்டர்ஸை உருவாக்குறதுல இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. யுனைடெட் பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் நிறுவனம், உலகினுடைய மிகப்பெரிய நிறுவனம், அமெரிக்காவை தலைநகராக கொண்ட நிறுவனம், அவங்களுடைய டெக்னாலஜி சென்டரை வந்து இங்கே சென்னை போரூரில் வச்சுருக்காங்க. அந்த டெக்னாலஜி சென்டரை வச்சு 8 மாதம் கூட ஆகலை, இமீடியட்டாக இப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் பிளானுக்கு போகிறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஒரு 2000 கோடி ரூபாயில் டேட்டா சென்டர் போட போகிறாங்க, சிஃபி ஒரு 2500 கோடி ரூபாயில் ஒரு டேட்டா சென்டர் போட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிக வேலைகளை வந்து ஈர்க்கும். ஸோ இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டர் இல்லாமல் எல்லா செக்டர்லேயும் உங்களுக்கு வந்து வேலைகள் வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் சிஃபி நிறுவனங்கள்லாம் சொன்னதோடு நிற்க மாட்டாங்க, அவங்களாம் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ குஜராத்தை வந்து தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணும்போது இதை இண்டஸ்ட்ரியாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, அப்போ சோஷியலாக கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே திரு பிடிஆர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க குஜராத்தில் வந்து எப்படி வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குன்னு. ஸோ அந்தந்த மாநிலங்களுக்கான ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த ஸ்ட்ரென்த்ஸை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அப்படி பார்த்தா குஜராத்துக்கு மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசிடராக பிரதமரே இருக்கார், தமிழ்நாட்டுக்கு அந்த பிராண்ட் அம்பாசிடர் இல்லைல்ல. ஒரு பத்திரிகையாளராக பல விஷயங்கள் உள்ளே கவர் பண்ணியிருப்பீங்க, என்ன வந்து சிறப்பாக இருந்துச்சு இந்த 2 தினங்களில்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ் தான், நிச்சயமாக இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ் தான், அதை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். வரக்கூடிய காலங்களில் நம்மளே பார்த்துருவோம். இதில் எனக்கு முக்கியமான விஷயங்கள் பட்டது என்னென்னா, இந்த செஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ் மில்லர் போன்றவர்களை கூப்பிட்டது, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், ஆனந்த் மகேந்திரா, இன்னும் நான் நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்களெல்லாம் பார்ப்பதற்கும் இவங்களெல்லாம் பேசுவதை கேட்பதற்கும் பல 1000 இளைஞர்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க. நிறைய கூட்டமே இந்த முறை நிறைய பார்க்க முடிஞ்சது. அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க, ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்லேருந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்றைக்கி நாம் அசம்பிள் பண்ணுறோம், கிறிஸ் மில்லர் சொல்கிறதும் அது அசம்பிளிங்லேருந்தான் சைனா தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்க செமிகண்டக்டர் மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அடித்தளம். ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ சாமானிய மக்களுக்கு புரியணும்னா, இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஐஃபோன் நாம் யூஸ் பண்ணுற ஐஃபோனோ இல்லை மற்ற ஃபோனோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபோனுக்கு ஒரு 150 பார்ட்ஸ் இருந்ததுன்னா 150 பார்ட்டும் தனித்தனியாக இறக்குமதி ஆகும். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நட்டு போல்ட்டை திருகி அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதை ஃபோனாக கொடுக்கறது இப்போ வேலை. இப்போது இதில் வந்து ஒரு 150 பாகங்கள் இருக்குல்ல, இந்த பாகங்களில் வந்து ஒரு 100வது தமிழ்நாட்டில் வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து இதுதான், இந்த அசம்பிளிங், காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங், காம்பனண்ட்டுக்கு அப்புறம் டிசைனு, டிசைனுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் வேறு எதுவுமே இல்லை, ப்ராடக்டாக வருது. அந்த டிசைன் வந்து இந்தியன் பிராண்டுக்குன்னா இங்கேயே அது இருக்கும், பேட்டன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த டிசைன் பண்ணுறவங்களுக்கான அந்த வருமானம் வந்து அதிகமாக இருக்கும், ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இன்னொன்று ரினியூவபிள் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்னொன்று நான் லெதர் ஃபுட்வேர், அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல். ஆசியாவினுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகின்ற சென்னைக்கு இப்போ இன்னொரு கார் ஃபேக்டரி, அப்புறம் ஏற்கனவே ஹுண்டாய்க்கு வந்து இன்னொரு 6000 கோடி ரூபாய் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, அசோக் லேலாண்டில் வந்து வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த பழைய நமக்கு ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ரென்த்ஸாக இருக்கிறத விடாமல் புதுசாக இருக்கிற விஷயங்களையும் உங்கள் வந்து இந்த ஜிம்மில் கொண்டு வந்தது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதில் வந்து நான் திரும்ப திரும்ப வந்து இதில் வந்து அரசியல் எதுவுமே கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸும் சரி, பெகட்ரானும் சரி, கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த நிறுவனங்கள். ஓலா பாபிஷ் அகர்வால் பேசினார், அவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் 2200 கோடி அவர் பிளட்ஜ் பண்ணார், இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 8000 கோடி அவர் பிளட்ஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கண்டினியூவிட்டி ஆஃப் பாலிசி, அரசாங்கத்தில் யார் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அந்த கண்டினியூவிட்டி ஆஃப் பாலிசி
காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை அடைய முடிகிறது. ஏன்னா நம்ம பக்கத்து ஆந்திர மாநிலத்தில் கியா தொழிற்சாலையை விரட்டுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனா தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை நடக்கவே இல்லை. ஒரு ஆட்சி கொண்டு வந்ததுனால் இன்னொரு ஆட்சி அதை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விடும் என்ற வரலாறு இங்கு கிடையாது. அந்த கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிக்கு வந்து எவ்ரி சீஃப் மினிஸ்டர் ஊர் ரூல்டு தமிழ்நாடு ஃப்ரம் காமராஜ் ஹஸ் டு பி கிரெடிட்டட். இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நடந்து போகுதுங்க. ரொம்ப மைனஸாக ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா அதில்? இல்லை வந்து சரியாக இல்லை, இதை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதாவது? இல்லை, இப்போது ஒரே ஒரு விஷயம், ஒரு டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சீரீஸை வந்து அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்வி ராஜா அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் வந்து பேசிய எல்லா தொழிலதிபர்களுமே ஒன்று காமராஜரை பாராட்டினாங்க, இல்லை கலைஞர் அவர்களை பாராட்டினாங்க, யாருமே ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை கூட சொல்லவில்லை. அது தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிறது பத்திரிகையாளராக என்னுடைய கருத்து. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸு நீங்கள் வந்து பிளாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே பல முறை வந்து இந்த மாநில வளர்ச்சிக்கு ஜெயலலிதா அவர்கள் பாடுபட்டிருக்காங்கன்னு பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த இசை பல்கலைக்கழகத்தில் பேசும்போது கூட இந்த பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சரை வேந்தராக்கியதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி, நான் இங்கே நிற்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போன்று இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீ கிரெடிட் கொடுத்து தானே ஆகணும். இன்றைக்கி நாம் ஆட்டோமொபைலில் பெரிய ஆளாக இருக்கோம், ஃபோர்ட் கம்பெனியை கொண்டு வந்தது யார்? ஹுண்டாய் திமுக கொண்டு வந்துச்சுங்கிறதுக்காக திமுகவை அவங்க ஒன்றும் பண்ணலைல்ல, ஹுண்டாய் கம்பெனியை. அது அந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாமோ அதுதான் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அதை கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை அந்த மாதிரி கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கிரெடிட் கொடுத்துட்டு போங்க. செஸ் ஒலிம்பியாடில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்தார்கள்ல, அவங்க படத்தை வச்சாங்க, அவங்கள பற்றின கான்ட்ரிபியூஷன்ஸை பேசினாங்க. அப்போ ஜிம்ல மட்டும் ஏன் அதை வைக்கணும் தோணலை? அது வந்து அதை வந்து அமைச்சர் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் கொண்டிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு நெகட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணாமல் நமக்குன்னு ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ண மாட்டோம், அதுக்காக நம்ம குறைஞ்சி போயிடுறோங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் என்ன ப்ரமோட் பண்ணாலும் ப்ரமோட் பண்ணலனாலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பின்னால் போகிறத விட்டுட்டு நம்ம வேலையை நாம் பார்த்தோம்னா கம்பெனிஸ் பாட்டுக்கு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு தான். ஏன் பேசும்போது அமைச்சர் டிஆர்பி ராஜாவை பாராட்டி குறிப்பிட்டு பேசினார், அதிகாரிகளையும் பாராட்டிருந்தாங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் அதிகாரிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் இத்தனை ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொழில்துறை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி நிறைய எழுதுறீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு? இல்லை, இது முதல்ல நீங்கள் கிரெடிட் கொடுக்கணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் போகணும். April 2022 5th or 6th தேதி முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜிம் 3 நடைபெறும் சொல்கிறாங்க. அப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் திரு தங்கம் தென்னரசு, தொழிற்துறையினுடைய செயலாளராக இருந்தவர் கிருஷ்ணன் ஐஏஎஸ், கைடன்ஸ் பியூரோவினுடைய எம்டியாக இருந்தவங்க திருமதி பூஜா குல்கர்னி. அதன் பிறகு 1 வருடம் கழித்து தான் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வருகிறார். ஸோ இந்த அந்த 1 வருஷத்துலேயே நிறைய இன்வெஸ்ட், நிறைய இடத்துக்கு ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிரெடிட் அவங்களுக்கு முதல்ல போனோம். அதன் பிறகு திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களை வந்து கைடன்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அவரும் அவருடைய பங்கு வந்து இதில் வந்து மிகப்பெரிய பங்கு, ஏன்னா கைடன்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு நேர்மையான அதிகாரி அவர் வந்து அதை ப்ராப்பராக அதை பண்ணுறாங்க. அதன் பிறகு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வருகிறார், தன்னுடைய பங்கை அவரும் செய்கிறாரு. 2-3 வெளிநாடுகளுக்கு போகிறார், முதலமைச்சரோடு ஜப்பான் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதன் பிறகு வந்து அதிகாரி திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போகிறாங்க, திரு அருண் ராய் அவர்கள் வராரு, அப்புறம் கம்ப்ளீட்டாக யங் டீமாக மாறுது. ஸோ இவங்களுடைய அந்த கம்ப்ளீட் நான் சொன்ன அந்த குரோனாலஜி வைஸ் தான் நீங்கள் வந்து இந்த கிரெடிட்டை கொடுக்கணும். ஏன்னா ஒரு
ஒரு இது போன்ற ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து ஒரு 6 மாசத்துலலாம் நீங்கள் பிளான் பண்ணிலாம் நடத்த முடியும். இந்த சேஞ்சஸுக்கு நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பிளான் பண்ணி தான் இதை நீங்கள் நடத்த முடியும். ஏன்னா இவ்வளவு நிறுவனங்களை நீங்கள் சென்றடையணும். டாடா எலக்ட்ரானிக்ஸ், பெகட்ரான், ஆப்பிள் நிறுவனத்தோட பேசுறது, ஃபாக்ஸ்கானு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்கெல்லாம் முதல் மீட்டிங்லேயெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது அதனால அது வந்து கண்டினியூட்டி தான். நான் எப்படி வந்து ஆட்சிகளுக்கிடையே கண்டினியூட்டி சொன்னனோ அதே மாதிரி தான் அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி அந்த கண்டினியூட்டி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியுது, இல்லைன்னா சாதிக்க முடியாது. பாப்போம் சார், இவ்வளோ பெரிய ஒரு நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் பின்னாடி போகாமல் எந்த அளவுக்கான அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நிறுவனங்கள் உள்ள வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.